இந்தியாவில் கேட் கியூ அப்படின்ற புதிய வகை வைரஸ் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறதா ஐசிஎம்ஆர் அறிவிச்சிருக்கு. கொரோனா பரவிட்டு இருக்க இந்த சமயத்துல இது என்னடா புது வைரஸ் வருது அப்படின்னு எல்லார்கிட்டையும் இது பயத்தை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். முதல் முதல்ல 2004 வியட்நாம்ல தான் கியூலெக்ஸ் வகை கொசுக்கள்ல இந்த வைரஸ் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கொசுக்களுக்கு எப்படி கேட்கியூ வைரஸ் பரவுச்சு அப்படின்னு தேடும் போது அந்த ஏரியால இருக்க பன்றிகளுக்கும் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. அதுக்கும் அந்த வைரஸ் பாதிப்பு இருந்துச்சு. அதாவது பன்றிகள்ல இருந்து கொசுக்களுக்கு, கொசுக்கள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய அபாயம் இருக்கிறதா அப்பவே சொன்னாங்க. அதை தொடர்ந்து சீனால 2006-2008 இந்த கேட்கியூ வைரஸ் பரவி இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்தியாலையும் இந்த கியூலெக்ஸ் வகை கொசுக்கள் இருக்கிறதுனால இங்கேயும் ஆய்வு செய்யலாம், ஒருவேளை இங்கேயும் வைரஸ் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு இந்தியால விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. வைரஸ் உள்ள இந்த கொசுக்கள் வந்து மனிதர்களை கடிச்சது அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல தீவிர காய்ச்சல் ஏற்படுமா, ஆனா டாக்டர் கிட்ட போகும்போது டெஸ்ட் எடுத்து பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன வலி இருக்கு, எதனால இந்த காய்ச்சல் வந்தது அப்படின்றத வந்து உறுதியா சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரி மனிதர்களோட இரத்த மாதிரிகளை எடுத்து ஆய்வு செஞ்சாங்க முதல்ல. அப்போ 1000 மேற்பட்ட ரத்த மாதிரிகளை பிசிஆர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் போது இந்த வைரஸ் இல்ல, அதாவது நெகட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. பிசிஆர் டெஸ்ட்டுக்கு அடுத்து ஆன்டிபாடி டெஸ்ட் எடுத்தாங்க. அதாவது மத்திய பிரதேஷ், கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்கள்ல இருந்து 800 மேற்பட்ட ரத்த மாதிரிகளை ஆன்டிபாடி டெஸ்ட் எடுத்தாங்க. அப்ப கர்நாடகாவை சேர்ந்த 2 கேட்கியூ வைரஸோட ஆன்டிபாடி இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதாவது 2014-2017 தான் இந்த ஆன்டிபாடி இருக்கிறது நம்ம இந்தியால ப்ரூவ் ஆகுது. ஆனால் நம்ம எல்லாருமே வந்து இப்போதான் இந்த டெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து தப்பா நினைக்க வேண்டாம். அப்போ எடுத்த டெஸ்டோட ரிசல்ட்டை தான் வந்து இப்போ ஐசிஎம்ஆர் வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்போவோ ஆய்வு செஞ்சதை வந்து இப்போ ஏன் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொரோனா வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து சீனாவில் மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு இடத்துல பரவ ஆரம்பிச்சுது. ஆனால் அதை நம்ம கண்டுக்காமல் விட்டதுனால இப்போ உலகம் ஃபுரா பரவிட்டுருக்கு, எத்தனை இறப்புகள் நேர்ந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதுவும் வந்து கியூ கேட் ஆபத்தா இல்லையா அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் பரவும் அபாயம் இருக்கிறதா வந்து ஐசிஎம்ஆர் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஒருவேளை பரவிச்சுன்னா அதுக்கான நடவடிக்கைகள் முன்னாடியே எடுப்போம் இல்லையா, அதுக்காக மட்டும்தான் இந்த நேரத்தில் ஐசிஎம்ஆர் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. கேட்கியூ வைரஸ் மனிதனை தாக்குனா என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும் அப்படின்றத பார்த்தோன்னா, முதல்ல தீவிரமாக காய்ச்சல் அடிக்கும், அப்புறம் தலைவலி, வாமிட், இதெல்லாம் இருக்கும். ரொம்ப தீவிரமாக அந்த வைரஸ் பரவுச்சுன்னா நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்மை வந்து அது பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இது வந்துச்சுன்னா முதல்ல பிசிஆர் டெஸ்ட் எடுப்பாங்க, அதில் வந்து கியூகேட் நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படின்றது வந்து தெரியும். அண்டு நர்வஸ் சிஸ்டம்மை பாதிச்சிருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்க எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் அதெல்லாம் எடுப்பாங்களாம். இந்த வைரஸ் தாக்குனா இதுக்கான தடுப்பு மருந்து இருக்கா, இதுக்கு என்ன மாத்திரைகள் எடுப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ வரைக்குமே வந்து வெளிப்படையாக எந்த இடத்துலையுமே வந்து தகவல்கள் இல்லை. வைரஸ் கேரியராக இருக்கிற இந்த கொசுக்கள் மழைக்காலத்தில் தான் வந்து அதிகமாக ப்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சுத்தமான நீர்நிலையங்களில் வந்து அதிகமாக காணப்படுமா, விடியற்காலை நேரத்தில், மாலை நேரத்தில் இது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த கொசுக்களை வந்து எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னா, அது பார்க்க ஒரு மாதிரி சில்வராக, க்ரீனு, லைட் ப்ளூ கலரில் வந்து இருக்கும். வழக்கத்தில் நம்ம பார்க்குற கொசுவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மைன்யூட்டாக கவனிக்க முடியாது. பட் கொசுக்கள் வந்து நம்மளை தாக்காமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து நடவடிக்கை எடுத்துக்கலாம். இந்த கேட்கியூ வைரஸ் கண்டிப்பாக வந்து நம்ம நாட்டில் பரவிட்டுருக்கா அப்படின்றத வந்து யாருமே சொல்லலை. ஆனால் பரவக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸாக வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், இது பரவிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு ரூமரோ இல்லை இந்த பயத்தையோ பீதியோ வந்து பரப்பாமலே இருக்கலாம்.